வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டுருக்குது ஆர்கிடெக்சன் யூடியூப் சேனல் தொழில்நுட்ப செய்தி துளிகள் டிஎன்டி டெக்னிஸ் ட்ராப்ஸோட ரெண்டாவது எபிசோடு தான் இது. வாங்க எனக்கு டிஎன்டிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிஎன்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்ஐயுஐ. எம்ஐயுஐ பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கான எம்ஐயுஐ 12 வந்து குளோபலாக May 19 வந்து லான்ச் பண்ண போகிறதா ட்விட்டரில் வந்து டீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சில கால்குலேஷன்லாம் கொடுத்துருந்தாங்க. அதை கணக்கு பண்ணி பார்க்குறப்ப தான் May 19 வந்து எதையும் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இந்த எம்ஐஒய் 12 அப்படி என்ன புதுசாக கொண்டாந்துருக்காங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இங்கே உங்களுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா அனிமேஷனில் தான் ஃபுல்லாக முக்கியத்துவம் காட்டியிருக்காங்க. இங்கே கொஞ்சம் அனிமேஷன் பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இங்கே கொடுத்துருக்க அந்த அனிமேஷன் ஒரு சில லைவ் வால்பேர்ஸ் அதெல்லாம் பார்க்குறது ரொம்ப சூப்பராக இருக்குது. டைமண்ட் சிட்டி இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவலுக்கான சிப்புன்னு சொல்லலாம். அதாவது மீடியா டெக்லேருந்து அறிமுகப்படுத்தி வச்சிருக்காங்க. இந்த டைமண்ட் சிட்டி பார்த்தீங்கன்னா டைமண்ட் சிட்டி 1000+ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடலை அறிமுகப்படுத்தி வச்சிருக்காங்க. இந்த சிப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட G85 லான்ச் பண்ணாங்களே அதுக்கடுத்து இதை லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த சிப்பில் என்ன ஒரு ப்ளஸ்னு கேட்டிங்கன்னா, இது உங்களுக்கு வந்து 5G சப்போர்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 144 ஹெட்ஸுக்கான டிஸ்பிளே சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது உங்களுக்கு 7 நானோமீட்டரில் பில்ட் பண்ணியிருக்கனால பேட்டரி லைஃப் நல்லா வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவல் 5G சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கூகுள் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களோட எல்லா எம்ப்ளாயீஸும் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்க்க சொல்லியிருக்காங்க. இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் வீட்டிலே இருந்து பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதாவது இந்த இயர் ஃபுல்லாக வீட்டிலே தான் இருந்து தான் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கூகுள் தரப்புலேருந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ கூகுள் தரப்புலேருந்து என்ன ஒரு புது நியூஸ் வந்திருக்குன்னா, June 1 வரைக்கும் நீங்கள் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் வந்து ஒரு சில எம்ப்ளாயீஸ்லாம் வந்து வழக்கம் போல் ஆஃபீஸ்க்கு வரா மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கூகுள் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. ஸ்னாப் ட்ராகன் பார்த்தீங்கன்னா இப்போ 768G அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது சிப்பை அறிமுகப்படுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில லீக்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த சிப் வந்து Redmi K30 5G வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில லீக்ஸும் வந்துகிட்டு இருக்கு. இந்த 768G ப்ராசஸரில் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு GPU பார்க்குறப்ப Adreno 620 யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட Antutu benchmark scores பார்க்கும்போது 360,000 வருது. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு லீக்ஸ் தானே தவிர ஒரு அஃபிஷியலான ஸ்டேட்மெண்ட் கிடையாது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த 768G அப்படிங்கிற சிப் பார்த்தீங்கன்னா 765G விட கொஞ்சம் 10% ஓவராலாக வந்து பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. Redmi K series இப்போ ரெட்மி பார்த்தீங்கன்னா K30 5G வந்து சைனாவில் May 11 லான்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் கிடச்சிருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த Redmi K30 5G நான் ஏற்கனவே சொன்னது போல் புதுசாக வந்து Snapdragonோட 768G அப்படிங்கிற ப்ராசஸர் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து நம்பர்ஸ் வந்து மிஸ்டேக்ஸாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அஃபிஷியலாக 768G லான்ச் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத May 11 எல்லாருக்கும் தெரிஞ்சிருவோம். Redmi K30 5G ஒரு சில ஸ்பெக்ஸ்லாம் லீக்ஸ் ஆகிருக்கு, அதை பற்றி நான் சொல்கிறேன். இந்த ஃபோனோட டிஸ்பிளேன்னு பார்க்குறப்ப உங்களுக்கு 6.67 inch ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து டுவல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு வந்து பஞ்ச் ஹோலில் வருது. இங்கே உங்களுக்கு ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோன்னு பார்க்குறப்ப 91% வரைக்கும் இருக்கும். இது ஒரு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 5G ஃபோன் தான். அது மட்டும் இல்லாமல் வந்து கேமராஸ்னு பார்க்குறப்ப 64 MP கேமரா வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ரியரில் 8ஆம் தேதி மதியம் 12 மணிக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட MI 10 வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இது வந்து 5G வேரியன்ட் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆக்சசரிஸும் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது என்னென்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எம்ஐயோட ட்ரூ ஒயர்லெஸ் இயர்ஃபோன்ஸ் 2 லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த டூன் கொடுத்துருக்காங்களே அப்படின்னா ஃபஸ்ட் எங்கே லான்ச் பண்ணாங்க அப்படின்ட்டு கேட்டாதீங்க. ஏன்னா அவங்க டூன் தான் வச்சுருக்காங்க. மேபி 2 இயர்ஃபோன்ஸ் கொடுத்துருக்கனால 2 கூட இருக்கலாம். அது என்ன லாஜிக்னு தெரில. அது கூட பார்த்தீங்கன்னா மீ ஸ்மார்ட் டிவி பாக்ஸ் நம்ம போன TNDலே சொல்லியிருந்தோம் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி. இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4K MI பாக்ஸ் அதாவது ஸ்மார்ட் டிவி பாக்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ட்ரூ ஒயர்லெஸ் இயர்ஃபோன்ஸ் 2 அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மீ பாக்ஸ் இது ரெண்டுத்தோட வீடியோவும் பார்த்தீங்கன்னா வந்து ஏற்கனவே மேக்கிங் பண்ணிட்டேன். அதுக்கு உண்டான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். கூகுள் டியோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து குரூப் காலிங் பண்ணுறதுக்கு வந்து அப்டேட் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதாவது நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து 32 பேர்லேருந்தும் குறைஞ்சபட்சமாக பார்த்தீங்கன்னா 12 பேர் வரைக்கும் வீடியோ கால்ஸ் பண்ணிக்கலாம். மேபி நீங்கள் டேப்லெட் லேப்டாப்லாம் வீடியோ கால் பண்ணுறீங்கன்னா ஆஃபீஸில் அப்படின்னா ஸ்டெடிக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 32 பேர் வரைக்கும் நீங்கள் குரூப்பாக வீடியோ கால்ஸ் பேசிக்கலாம். ஒரு சில எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட வாட்ஸ்அப் மாதிரினே சொல்லலாம். இப்போ நீங்கள் வந்து வீடியோ கால் பேசுறது இல்லாமல் சப்போஸ் வீடியோ கால் பேச முடியல அப்படிங்கிற பட்சத்தில் வந்து ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் அனுப்புறது, அப்படி இல்லைன்னா வாய்ஸ் மெசேஜ் பண்ணுறது, அப்படின்னா நார்மலான மெசேஜ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெனுவில் வந்து ஒரு சில எமோஜிஸ் அப்புறம் ஒரு சில எஃபெக்ட்ஸ்லாம் எடுத்து வந்திருக்காங்க. எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து கிளாஸ் போட்டிருக்க மாதிரி எமோஜி செட் பண்ணுறது, அப்படி இல்லைன்னா வந்து மாஸ்க் போட்டிருக்க மாதிரி, அப்படி இல்லைனா கிரீடம் வச்சுக்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரிலாம் எஃபெக்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் செட் பண்ணிட்டு வீடியோ எடுத்து ஆப்போசைட் உள்ளவங்களுக்கு நீங்கள் சென்ட் பண்ணியும் பார்த்துக்கலாம்.
அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் டியோவில் உங்களுக்கு டார்க் மூடையும் எடுத்து வந்திருக்காங்க. ஓகேங்க, இவ்வளோ தான் டிஎன்டி. ஓரளவு நாட்டி முடிஞ்ச அளவுக்கு இந்த ரெண்டு நாளாக நடந்தது கவர் பண்ணிட்டேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த நான் சொன்ன நியூஸில் உங்களுக்கு எந்த நியூஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அப்படி இல்லைனா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படிங்கிறத கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது வந்து கூகுள் டியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சில எஃபெக்ட்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க, அது நல்லாவே இருந்துச்சு. வீடியோக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். மேலும் உங்களோட கருத்துக்கள் என்ன, அப்படி இல்லை நான் என்ன மாற்றம் செஞ்சுக்கணும் அப்படி நீங்கள் நினைக்கிறீங்க, அதெல்லாம் வந்து கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.